உங்களை விட மிக மோசமான நிலைக்கு போன யோபுவுக்கே கர்த்தர் உதவி செய்திருப்பாரானா? மொழி செய்வார். இப்போ ஜபத்துக்கு வேற பதில் கிடைக்கலையேன்னு நொந்து போயிருக்கிறாயோ? என் ஜபத்துக்கும் பதில் இல்லையே, என் கர்த்தர் கூட என்னை கைவிட்டாரோன்னு சொல்கிறாயே. சோர்ந்து போகாதீங்க, உன் நம்பிக்கை உண்டு. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவரை கொண்டாடுவேன், அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் செட்டிலிருந்து துதி கீதங்கள் நாவில் தந்தார், தூக்கி எடுத்தார் செட்டிலிருந்து துதி கீதங்கள் நாவில் தந்தார். ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே, ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கே, ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே, ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனு. யோபு 30 அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ யோபுவை நம்ம கற்றுக்கொள்கிறதும் பெற்றுக்கொள்கிறதுமான விஷயம் என்னென்னா, அப்போ நாம் எப்படி வாழணுங்கிறது நம்ம இதிலேருந்து கற்றுக்கொள்ளலாம். நம்ம எப்படிப்பட்டெல்லாம் வாழணும், நம்ம எப்படி ஆறுதல் சொல்லணும், எப்படி ஆறுதல் சொல்லக்கூடாது, நாம் எப்படி உறுதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நாம் தேவன் மேலே எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கைன்னா என்ன, ஒரு நீதிமான் சமுதாயத்தில் எப்படி இருந்திருப்பான், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்திருப்பான், அவனுடையதான ஜப வாழ்வு, அவனுடையதான சமுதாய வாழ்வு, அவனுடைய குடும்ப வாழ்வு, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சரி, அதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டோம், பாடுபட்டவுடனே என்ன நடக்கும். இப்போ இவர் சொல்கிறாரு 30 அதிகாரத்தில், நான் 29 அதிகாரத்தில் தன்னுடையதான மேன்மையான நாட்களை பற்றி சொல்கிறாரு. அதில் இருந்ததான மிகப்பெரிய சிறப்புகளும் சமுதாயத்தில் அவர் மதிக்கப்பட்ட விதத்தையும் சமுதாயத்தில் அவர் ஆற்றிய பங்கையும் பற்றி சொன்னார். இப்போ இவர் பாடுபடும் போது சொல்கிறார், இப்பொழுதோ பாடுபடுறேன், இப்போ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு, இப்போ எனக்கு நான் வந்து மற்றவங்க முன்பதாக ஒரு தோல்வியாளனாக காணப்படுறேன், இப்போ நான் ஒரு தோற்று போயிட்டேன், இப்போ நான் ஒரு கஷ்டப்பட்டுட்டேன், இப்போ எனக்கு வந்து வியாதி வந்து போச்சு, இப்போ என் உடம்பு முன்ன இருந்ததான அந்த கட்டு உடல் இப்போ என்கிட்ட இல்லை, முன்ன இருந்ததான பலனும் எனக்கு இல்லை, இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போது என்னிலும் இளையவர்கள் இளம் வயதானவங்க என்னை பரியாசம் பண்ணுறாங்க. இப்போ இவருடைய பிதாக்கள், இவங்க அப்பாவை நான் மந்தையை காக்கு நாய்களோடு கூட வைக்கப்பட்டு ரொம்ப, அதாவது இவனுடைய தான ஆதங்கத்தில் சொல்கிறான். ஒன்றுமில்லாத பசங்க, நம்ம சொல்கிறோம்ல, ஒன்றுமில்லாத பசங்க கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஒன்றும் இல்லாதவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், ஒரு அப்படி அந்த அந்த ஆதங்கத்தில் சொல்கிறான், இன்னும் யாரும் மதிக்க மாட்டேங்க. என்னுடைய விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது. அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட நான் ஏதாவது உதவி கேட்டிருக்கேன்னா, இப்போ நம்ம அவங்களாம் இப்போ நமக்கு சொல்கிறாங்களே, எல்லோரும் என்னை பற்றி பேசுகிறாங்கன்னு. அப்போ இது ஒரு அனுபவம், இது ஒரு அனுபவம். நம்மளை மிக சாதாரணமானவங்களும் மிக எளிமையானவர்களும், அதாவது படிக்காதவங்களும் பலனற்றவர்களும் கூட நம்மளை என்ன செய்கிறாங்க, இப்போ சீண்டி பார்க்குறாங்கங்கிறாங்கல்ல. அப்போது குறைச்சலும், அவள் ஏழையானா ஒரு சாதாரண கொம்பு இல்லாத மாடு கூட ஏழையாக இருந்தால் அவனை மிரட்டி பார்க்குமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இது என்னென்னா, அப்போ அந்த பலனற்று போயிடுச்சு. குறைச்சல்னாலும் பசினாலும் அவள் வாடி வெகு நாளாய் வெறுமையுள்ள அந்தர வழிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள்ளே இருக்கிற தலைகளை பிடுங்குவாங்க. காட்டு பொண்ணு கிழங்கள் ஆகாரமாக இருந்துச்சு. அவங்க மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டாங்க. கல்லனை துரத்துகிற மாதிரி கல்லன் கல்லன்னு துரத்தி விட்டாங்க. எப்படி இப்படிப்பட்ட ஆட்கள். அவன் இப்போ நம்மளை மதிக்கிறது இல்லை. முன்னெல்லாம் கண்டால் நம்மளை நடுங்குவாங்க நம்மளை பார்த்து. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளை எள்ளி நகையாடுறான். அவங்க பள்ளத்தாக்கள்லையும் வெடிப்புள்ளையும் பூமியின் கெபிகள்லையும் கண்மணிம்பல் குடியிருந்தாங்க. செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சோரிகளின் கீழ் ஒதுங்கினாங்க. அவள் மூடரின் மக்கள் நீசரின் பிள்ளைகள் தேசத்து துரத்துள்ள இருந்தாங்க. இப்படிப்பட்டவன் அந்த 9 வசனம். ஆனாலும் இப்போ முன்னெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருந்தபோது இவனெல்லாம் அடங்கி கிடந்தவன்,
இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருந்தபோது இந்த மாதிரி இப்போ தப்பு செஞ்சவன், இந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ணவன், திருட்டுத்தனம் பண்ணவன், இந்த மாதிரி பாவம் பண்ணவன், இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணவெல்லாம் நம்மளை பார்த்து அடங்கி ஒடுங்கி கிடந்தவங்க, இப்போ நான் பலவீனப்பட்டுட்டேன், நான் இன்றைக்கி இந்த சூழலுக்கு வந்துட்டேன்னு ஒன்று அவங்க இப்போ நம்மளை பார்த்து பாட்டு பாடுறான்னுயா, நம்மளை பார்த்து பழமொழியா, நம்மளை பார்த்து பாரு என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளை என்ன செய்கிறான், கிண்டல் பண்ணுறான்யா, என்னை அறுவறுத்து எனக்கு துரோகமாக தூரமாகறாங்கய்யா, என் முகத்துக்கு முன்னால் துப்புறதுக்கு கூட துப்புற கூச்சு நம்ம காரி துப்பிட்டு போகிறான்னுங்கிற மாதிரி முன்னால் நிற்க பயந்த ஒன்று எனக்கு துப்பிட்டு போகிறான்னு ஐயா. அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டா அவனை எப்படி சமுதாயம் ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டா, ஒருத்தன் நல்ல நிலையிலேருந்து கீழே போயிட்டான்னா அவன்கிட்ட நன்மை வாங்கினவனே, அவன்கிட்ட உதவி பெற்றவனே, அவனால் மேலே வந்தவன் கூட அவனை வந்து மதிக்காமல் இழிவாக நடத்துகிற இடத்த நான் பார்க்குறேன். நான் கட்டின கட்டை அவங்க அவிழ்த்து, அதாவது கட்டுனா இந்த இடத்துல கட்டை அவ்வளோ அழுத்துனா அவன் போட்ட கட்டுப்பாடு என்னை சிறுமைப்படுத்தின அப்படின்னால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கடிவாளம், அவங்களுக்கு ஒரு நான் போட்டு வச்சுருந்தேன், அவங்களெலாம் அவங்களும் வந்தந்த இடத்துல வச்சுருந்தேன், வைக்க வேண்டிய அவங்களெல்லாம் செயலாற்றி அவங்களுக்கு ஒரு 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 நான் இருக்கும், நான் திடனாக இருக்கும்போது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்த இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவன் அதிகமாக பேசுகிறாங்க, அதிகமாக செயல்படுறாங்க, உதறிட்டாங்க. வலது பாரசு வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழ பண்ணுறான், நமக்கே காலை தலைவர்களுக்கு பண்ணுறான் ஐயா, நம்ம காலையே. ஆமாம், யார் நம்மகிட்ட உதவி பெற்றவனே நம்ம காலை வாரிவிட பார்க்குறான், கேடான வழியில் எனக்கு நேர எனக்கு தெரிய, ஏன்னா என்ன ஒன்றும் செய்ய முடியல, என் கண்ணுக்கு முன்னாலே எனக்கு ஆமாம் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, எனக்கு கேடான வழியை ஆயத்தப்படுத்துகிறாங்க, என் பாதையை கெடுக்கிறாங்க, ஆபத்தை வர்த்திக்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேறு ஒருத்தரும் தேவையில்லை, ஒத்தாசை பண்ணுறவங்க தேவையில்லை, அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக என்னை மேற்கொள்கிறாங்க, பயங்கரங்கள் என் மேலே திரும்பி வருது, அவைகள் காற்றைப் போல என் ஆத்மா பின்தொடர்கிறது, என் சுக வாழ்வு மேகத்தை போல கடந்து. என்ன ஒரு புழு மாதிரி ஆகிட்டான்னு வைங்களேன், ஒரு புழு மாதிரி ஆகிட்டான், ஒரு சருகு மாதிரி ஆகிட்டான், ஒரு பழைய கந்தல் துணி மாதிரி ஆகிட்டான். அதாவது அவனுக்கு சுத்தமாக எவருமே அவன் மனைவி அவனை மதிக்கலை, இப்போ வந்து மூணு நண்பர்கள் அவனை மதிக்கலை, அவனை மதித்த சமுதாயம் அவனை மதிக்கலை. இதாங்க சூழல். நீங்கள் அப்படி ஒரு சூழலை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட பாடுகள் நல்லா அனுபவிக்கிறீங்களோ, யோபுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. மறுபடியும் கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ணுவார், மறுபடியும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி அதான் செய்தி. நான் சொல்கிறேன், என் ஆத்மா என்னில் முறிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப உபத்திரத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது, ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்படும், உடல்லையும் பலனு, நரம்புகளில் இலைப்பாடுதல் இல்லை, நரம்பெல்லாம் முறுக்கிட்டு வருது, நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, அங்கி கழுத்து பட்டையை போல சுற்றி கொண்டது, சேற்றில் தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பாயிட்டேன். நம்ம சொல்கிறான், 20 முன்னோக்கி கூப்பிட்றேன்ப்பா, நீ எனக்கு மறு உத்தரவு கொடுக்கலையே, கெஞ்சி நிற்கிறேன், என் மேலே பார்க்க மாட்டேங்கிங்களே, என் மேலே கடூரம் உள்ளவராக நீங்களே மாறிட்டீங்களே, பாருங்க ஆண்டவரை பார்த்து போவோம் அவனுடைய ஜபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம், அப்போ அவன் ஜபிச்சு பார்த்து ஜபத்துக்கு பதில் தாமதமானதுனால ஜபித்து பார்த்துருப்பான், விசுவாச அறிக்கையிட்டிருப்பான், வாக்கு திட்டங்களை சொல்லியிருப்பான், ஒன்றும் நடக்கலை, இன்னும் லேட் ஆகிடுச்சு, பிந்துது என் மேலே பார்மை, என் கொடூரம் என்னை என்னை உங்கள் கரத்தின் வல்லமையான விரோதிக்கிறீரே, நீர் என்னை தூக்கி என்னை காற்றில் பறக்க விட்டுட்டீரு, என்னை பயத்தினால் உருகி போக பண்ணிட்டீரு, சகல ஜீவாத்மாக்களும் குறிக்கப்பட்ட தாவரமாகி மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். நான் சாகத்தான் வேணும் யா சொல்லிட்டு 24 ஆனாலும் அவன் அப்படி ரொம்ப கீழே, அவனே கீழே போயிட்டு அவனே தன்னைத்தானே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திரைப்படுத்தி கொண்டான மாதிரி யோமும் தன்னைத்தானே திரைப்படுத்தி கொள்கிறான். இப்போ அவனை வந்து அதாவது நண்பர்கள் இல்லைலாம் சொல்லப்பா, இப்படிலாம் சொல்லாதப்பா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்ப்பா, அப்படி ஒரு வார்த்தை அவன் சொல்லுவான்லான்னு பார்த்தா அவனை ஒன்றும் சொல்லலை,
ரொம்ப மும்மூஞ்சி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படிலாம் சொல்லாத யோபு, இல்லை நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்ம சூழ்நிலை புரியுதுப்பா. ஒரு ஒரு ஆறுதல் வார்த்தையும் சொன்ன மாதிரி தெரில. அவனெல்லாம் அப்படி எக்காலமாக பார்த்துட்ருக்கான். இன்னும் வேறு என்ன சொல்லு, அது சொல்லுங்கிற மாதிரி. ஆனால் நான் யாதொருவனே அவன் ஆபத்தில் தவிக்க பண்ணது, நான் என்றைக்காவது இப்படிப்பட்ட சூழலில் இருக்கேன், நான் என்ன மாதிரி ஆபத்தில் இருந்தவனே நான் ஒரு நாள் இப்படி தவிக்க பண்ணது இல்லையே. துன்னாலை துக்கப்பட்ட துன்பப்படுற நாளை கண்டவனுக்காக நான் அழாதிருக்கலையே. இப்போ உங்களை மாதிரி ஐயா பார்த்துட்ருக்காங்க, கிண்டலாக பார்க்குறீங்களப்பா. என்னப்பா எப்படி இருக்கும் பாரு. எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்து உண்டானா, அவர் என் மனுவுக்கு இடம் கூடாமல் எனக்கு விரோதமாக தமது கையை நீட்டுவாராங்க. நான் இதே மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்பட்டவனு நான் உதவி செஞ்சேன். நீங்கள் என்னப்பா இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரங்களாக இருக்கீங்க. ஒரு ஒரு ஆறுதல் வார்த்தை என்னப்பா சொல்லக்கூடாதாப்பா, என்னை கொஞ்சம் விசாரிக்க கூடாதாப்பா, என்னை கொஞ்சம் ஒரு 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 நல்வார்த்தை என்னை கொடுத்து சொல்லக்கூடாதா, எனக்காக ஒரு பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடாதா. அருமையானவளே, நீ கஷ்டப்பட்டதுனால உன்னை யாரும் ஆறுதல் படுத்த உனக்கு ஆள் இல்லையா? உனக்காக பரிந்து பேச உனக்கு ஜெபிப்பதற்கு ஆள் இல்லையா? உன்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லையா? ஐயோ நீ இப்படிலாம் கதறுகிறாய், அப்படி கதறாதே. ஆமாம் ஸ்தோத்திரம், நாங்கள் இருக்கிறோம் யோபுவே, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்வதற்கு உனக்கு ஒருவர் கூட இல்லையா? உன்னை எல்லாரும் உன்னை மதிக்காமல் உன்னை மிகவும் உன்னை கேவலமாக உன்னை நடத்துக்கிறாங்களா? சோது போகாதப்பா அப்படி சொல்கிற ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆள் இல்லை. நன்மைக்கு காத்திருந்து எனக்கு தீமை வந்துருச்சுப்பா. வெளிச்சம் வரும் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வரும்னு நினச்சேன், இருளே வந்துட்டுருக்குதுப்பா. என் குடல் பொதிக்க அமராது இருக்குதுப்பா. வயிற்று பிரச்சனை, உபத்திரவு நாள் வந்துச்சு. வெயில் படாதிருந்து நான் கருகறுத்து திரிகிறேன். நான் சபையிலேருந்து எழுந்திருக்கும்போது அலறுகிறேன், என்னால் எழும்ப முடியல, அலறுகிறேன். நான் மலைப்பாம்புக்கு சகோதரன், கோட்டான்களுக்கு தோழனுமானேன். என் தோல் கருத்து போச்சு, என் எலும்பு உஷ்ணத்தினால் காஞ்சி போச்சு, என் சுரமண்டலம் புலம்பல், என் கிண்ணற அழுகிற ஓலமாக மாறிடுச்சு. வேதனையின், விரக்தியின், சோர்வின் ஒரு ஆழங்களுக்குள்ளே போயிட்டேன். ஆனாலும் யோபுவே உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எல்லோரும் ரொம்ப பகடி பண்ணுறாங்களா சபையில் சர்ச்சில்? உங்களை எல்லோரும் வெறுக்கிறாங்களா? நீங்கள் துன்பப்பட எப்பவும் அப்படி தான், துன்பப்படுறவங்களுக்கு வந்து மதிக்க மாட்டாங்க. துன்பப்படுறவங்க, காசு இல்லாதவங்க இப்படி தான், காசு இல்லைன்னா மதிக்கிறது இல்லை. நமக்கு வந்து ஒரு நமக்கு கொஞ்சம் சொந்த வீடு இல்லைன்னா நம்ம மதிக்கிறது இல்லை. நமக்கு கொஞ்சம் நம்ம கை கொஞ்சம் பலமாக இல்லைன்னா மதிக்கிறது இல்லை. இதெல்லாம் நடக்கும். நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, பலவீனம் வந்துருச்சுன்னா, ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா, ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா, நம்ம அப்படிதான வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு அடி விழுந்துருச்சுன்னா, நம்மளை வந்து நம்மளை ஒரு ரொம்ப துச்சமாக நினச்சி, நம்மளை ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப மதிக்காமல் நம்மளை ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுகிறதும், நம்முடைய முகத்துக்கு முன்னதாகவே முகத்துக்கு பின்ன பேசுகிறது ஒன்று, வேறு முகத்துக்கு முன்பாக பேசுவாங்க, பேசலாம். ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை விட மிக மோசமான நிலைக்கு போன யோபுவுக்கே கர்த்தர் உதவி செய்திருப்பாரானா? ஓடி செய்வார். இப்போ ஜபத்துக்கும் வேறு பதில் கிடைக்கலையேன்னு நொந்து போயிருக்கிறாயோ? என் ஜபத்துக்கும் பதில் இல்லையே, என் கர்த்தர் கூட என்னை கைவிட்டாரோன்னு சொல்கிறாயே. சோர்ந்து போகாதீங்க. உன் நம்பிக்கை உண்டு நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை எதிர்காலத்தை ஆசீர்வதித்து தருவார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. யோபு 30வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 30வது அதிகாரத்தில் பலனோடு இருந்ததான அந்த யோபு, நல்ல சுகத்தோடு இருந்த யோபு, செல்வத்தோடு இருந்த செல்வாக்கோடு இருந்ததான யோபுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தது, ஒரு இழப்பு வந்தது, நேர்ந்ததான காரியங்களை குறித்து இந்த இடத்துல அவர் சொல்லுகிற அவருடைய வேதனையான காரியங்களை பார்க்குறோம். இழிவான ஜனங்கள், பாவியான ஜனங்கள் கூட அவரை என்ன செய்கிறாங்களாம், அலட்சியம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய தானே பாட்டுக்கும் பழமொழிக்கும் ஏதுவானேனே என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். கஷ்டப்பட்டவர்கள் என்ன செய்தாங்க, அவங்க கூட என்ன செய்கிறாங்க, யோபுவை இழிவாக நடத்துகிறார்கள், இடறி விழ பண்ணினார்கள், கேடான வழிகள் என்ன செய்தாங்க, அவன் அவரை ஆயத்தம் பண்ணி வச்சாங்க, அவருக்கு கேடான வழி ஆயத்தம் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். சுக வாழ்வு கூட என்ன செய்துச்சு, அவருடைய சுகத்தை இழந்தார், சேற்றிலே தள்ளப்பட்டார், சாம்பலுக்கு ஒப்பாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நன்மைக்கு நான் காத்திருந்தேன், நிச்சயமாக இவ்வளோ நான் நல்ல நீதிமானாக இருக்கிறேன், அதனால் இன்னும் நன்மை வரும்னு நினச்சேன், ஆனால் என்ன வந்துருச்சு, தீமை வந்துருச்சு. வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன்னா
எனக்கு என்ன சொல்லி இருள் வந்துருச்சுன்னு சொல்கிறார். கடைசியில் சொல்லும்போது சுரமண்டலம் எப்படி ஆயிடுச்சான், புலம்பலாக மாறிடுச்சான். சுரமண்டலம் வாசிச்சாச்சுன்னா அது எப்படி சுரமண்டலமும் எப்படி ஆகுது, புலம்பலாக மாறுதான். ஆமாம், கிண்ணறமும் என்ன செய்தான், அழுகிறவர்களுடைய தானே ஓலமாக என்ன செய்யிச்சான், மாறிடுச்சான். அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தள்ளப்பட்டதான யோபு புலம்புகிறார். அவன் அவருக்கு ஆனால் அவர் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன், இந்த மாம்சத்தினால் என்ன என்ன செய்வேன், அவரை காண்பேன். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம். இன்றைக்கி நாம் என்ன செய்ய வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் அவன் நம்ம விழுந்து கிடப்போம், தேவனையே பற்றிக்கொள்வோம், நமக்கு வேறு வழியே கிடையாது. எந்த சூழ்நிலைக்கு போனாலும் அவர் தான் நமக்கு வழி, அவர் தான் நமக்கு அவன் பாதை காட்ட முடியும். அவருடைய பாதையை பிடித்து கொள்வோமா? கத்தாவே, கிருபை இறக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த வழிக்காய் நன்றி அப்பா. எவ்வளவுதான் கத்தாவே அப்பா அந்த வேதனை கூடாக நடந்து சென்றாலும், எந்த சூழ்நிலை நீர் அனுமதித்தாலும் கத்தாவே நாங்கள் உங்களை விட மாட்டோம் ஆண்டவரே. அப்பா நீ நிச்சயமாக ஆமேன் அப்பா, துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்குவீர் கத்தா. வெட்கத்திற்கு பதிலாக அப்பா இரட்டத்தினையான பலன் உண்டு, எங்கள் பாகத்தில் நாங்கள் கழிக்கூறுவோம் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இப்படிப்பட்டதான பாடுகள் கூடாய் நடந்து செல்கிறவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு யோபோய் போல ஆமேன் அப்பா, உண்மையே பிடித்துக்கொள்ள, உண்மையே பற்றிக்கொள்ள கிருபை தாரம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உலகத்தார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உலகத்தாருடைய நிந்தனைகள், பேச்சுக்கள், அவமானமான காரியங்கள் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளை சோர்வுற பண்ணாதபடிக்கு ஆமேன் அப்பா, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க கிருபை தாரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.